கிளிக்கு ரெக்கம் முடிச்சுடுத்து பறந்து போயிடுச்சுன்ற மாதிரி பல கேஸில் சிக்கிட்டு வீட்டு காவலில் இருந்தார் முன்னாள் அதிபர் முஷரப். இப்போ எல்லா வழக்கில் இருந்து அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் அப்ளை சொல்லிட்டாங்களாம். பாருங்களேன், பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோ கடந்த 2008 தேர்தல் பிரச்சாரத்தின் போது தற்கொலை படையினரால் கொல்லப்பட்டார். அப்போது ஜனாதிபதியாக இருந்த பர்வேஸ் முஷரப் தான் இதற்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் முஷரப் இடைக்கால ஜாமீன் பெற்றிருந்தார். மேலும் கடந்த 2007 அவசர சட்டம் ஒன்று பிறப்பித்ததன் மூலம் 60 நீதிபதிகளை சிறையில் அடைத்திருந்தார். அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதாக அவர் மீது தேச துரோக வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்கிலும் அவருக்கு முன்னதாக ஜாமீன் கிடைத்துள்ளது. இது தொடர்பாக முஷரப் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முஷரப்புக்கு நேற்று ஜாமீன் வழங்கியது. 10 லட்சம் ரூபாய் ரொக்க ஜாமீன் செலுத்தியதை அடுத்து வீட்டு சிறையில் இருந்து விடுவிக்கப்படுகிறார். இருப்பினும் அவர் வெளிநாடு செல்ல முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது.